அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையிலே மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம், பழமொழி பொருள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியை தமிழரசி. வணக்கம். மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம், அந்த பழமொழி அதன் பொருள் குறித்து எடுத்து சொல்லுங்கள். ஒரு தப்பை மாமியார் செஞ்சால் அது வந்து பெருசாக கருதப்படாது, ஆனால் அதே மருமகள் செஞ்சிட்டான்னு வைங்களேன், ஒரு சின்ன தப்பு கூட பெருசாகிடும் அப்படின்னு தான் புரிஞ்சுருக்கோம். ஆனால் உண்மையாலுமே இந்த பழமொழிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம், இதுதான் வந்து உண்மையான பழம். அதாவது ஒரு விவசாய வீடு, அதில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைச்சாங்கன்னு வைங்களேன், பொண்ணும் பொருளும் தானாக வந்து சேரும். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படிங்கிறது மருவி நம்ம தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாலுமே நம்மளுடைய ஆன்றோர்கள் சொன்னது, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம், இருவரும் சேர்ந்து கூட்டு முயற்சியோடு நம்ம குடும்ப கடமைகளை செய்யும் பொழுது அந்த குடும்பம் மிகச்சிறந்த குடும்பமாக வரும் என்பதுதான் இந்த பழமொழியின் உண்மையான பொருள். மாமியார் உழைத்தால் மண்குடம், மருமகள் உழைத்தால் பொன் குடம், பழமொழி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம், பழமொழி பொருள் குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.